ஹலோ விவர்ஸ், வெல்கம் டு தமிழ் சாரல். லாஸ்ட் கிளாஸில் நம்ம வேர்ப் உடைய ஜென்ரல் டெஃபினிஷனும் சில எக்ஸாம்பிள்ஸும் பார்த்தோம் இல்லையா. இப்போ நம்ம வேர்ப் உடைய டைப்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ வேர்ப்னா என்ன? வேர்ப் இஸ் அ வேர்ட் தட் எக்ஸ்பிரஸ் அன் ஆக்ஷன் டன் ஃபிசிக்கலி ஆர் மென்டலி. ஓகே, ஒரு வேலையோ இல்லை ஒரு செயலையோ நம்ம வந்து குறிக்கிறதா என்னது, அது ஃபிசிக்கலாகவும் இருந்தாலும் சரி மென்டலாக இருந்தாலும் சரி அது வந்து தான் என்னது வேர்புன்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா. இப்போ வேர்புடைய டைப்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். வேர்பில் நிறைய டைப்ஸ் இருக்குது, பட் ஈஸி டைப்ஸ் தான், ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட் தான், ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. வாங்க வேர்புடைய டைப்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒன் ஆக்ஷன் வேர்ப். ஃபஸ்ட்டு ஒன் வந்து என்னது ஆக்ஷன் வேர்ப். இதுலேயே உங்களுக்கு தெரியும், நம்ம வேர்புக்கு ஜென்ரல் டெஃபினேஷன் கொடுத்தோம் இல்லையா, அதே தான் இருக்கும். ஆக்ஷன் வேர்ப்னா எக்ஸ்பிரஸஸ் ஆக்ஷன்ஸ், எக்ஸ்பிரஸ் ஆக்ஷன்ஸ். ஆக்ஷன் வேர்ப் எக்ஸ்பிரஸ் ஆக்ஷன் எ பர்சன் கேன் டூ. ஒரு சப்ஜெக்ட், ஒரு பர்சன் ஆர் ஒரு அனிமல் ஒரு ஆக்ஷனை பண்ணுதுன்னா அந்த ஆக்ஷனை குறிக்கிற வேர்ப் தான் என்னது ஆக்ஷன் வேர்ப். ஃபஸ்ட்டு டைப் வந்து ஆக்ஷன் வேர்ப். வேர்புடைய டைப்பில் ஃபஸ்ட்டு டைப் ஆக்ஷன் வேர்ப். ஆக்ஷன் வேர்ப் எதை குறிக்கும்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிரஸ் ஆக்ஷன்ஸ் டன் பை எ பர்சன் ஆர் அனிமல். ஓகே, ஒரு பர்சனோ ஒரு அனிமலோ இல்லை எதனா ஒன்று ஒரு வேலையை செய்கிற மாதிரி குறிக்குதுன்னா அதுதான் என்னது ஆக்ஷன் வேர்ப். எக்ஸாம்பிள் பாருங்கள், ஹி ஈட்ஸ் அண்ட் ஆப்பிள், த டைகர் சேசஸ் த டியர். இப்போ இந்த ரெண்டு சென்டென்ஸில் பாருங்கள், ஹி ஈட்ஸ் அண்ட் ஆப்பிள், அவன் ஒரு ஆப்பிள் சாப்பிட்றான், அவன் ஒரு ஆப்பிள் சாப்பிட்றான். அப்போ சாப்பிட்றது வேலை, இது ஒரு ஆக்ஷனை குறிக்குது, அதனால் ஆக்ஷன் வேர்ப். The tiger chases the deer. Tiger வந்து என்ன பண்ணுது, மானை துரத்திட்டு போகுது. Chases என்னது, துரத்துறது. ஸோ இதுவும் ஒரு ஆக்ஷன் டன் பை த அனிமல் டைகர். ஓகே, ஸோ இது ரெண்டுமே ஒரு ஆக்ஷனை குறிக்கிறதுனால இது என்ன வேர்பு, ஆக்ஷன் வேர்ப். இது ரெண்டுமே எதை குறிக்குது, ஆக்ஷனை குறிக்குது, அதனால் இது என்ன வேர்பு, ஆக்ஷன் வேர்ப். பட் இங்கே பாருங்கள், ஹீ லைக்ஸ் ஐஸ்கிரீம்ஸ், ஹீ லைக்ஸ் ஐஸ்கிரீம்ஸ்னா இதில் வந்து லைக்குன்றது வந்து என்ன கிடையாது, ஆக்ஷன் கிடையாது. அவனுக்கு ஐஸ்கிரீம் பிடிக்கும், இட்ஸ் நாட் அன் ஆக்ஷன், ஸோ இட் இஸ் எ ஸ்டேட். அப்போ இது என்ன வேர்ப் கிடையாது, ஆக்ஷன் வேர்ப் கிடையாது. ஓகே, ஸோ இது மாதிரி சில, அதாவது நான் சொன்னலையா மென்டலி ஆக்ஷன்ஸ்லாம் வந்து ஸ்டேட் ஆஃப் பீயிங்கில் வரும் உங்களுக்கு. அது வந்து மோஸ்ட்லி வந்து பார்க்கறதுக்கு வந்து எப்படி தான் இருக்கும், ஆக்ஷன் வேர்ட்ஸ் மாதிரி தான் இருக்கும், ஆனால் தே ஆர் நாட் ஆக்ஷன் வேர்ட்ஸ், தேட் ஆர் ஸ்டேட். ஓகே, ஸோ ஆக்ஷன் வேர்ப்னா நம்ம செய்கிற வேலையை ஃபிசிக்கலி டன் ஆக்ஷன்ஸ் தான் என்னது இதில் வரும், ஆக்ஷன் வேர்பில் வருது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேட்டிவ் வேர்ப். ஆக்ஷன் வேர்ப்னா என்ன, எக்ஸ்பிரஸஸ் ஆக்ஷன். நெக்ஸ்ட்டு ஸ்டேட்டிவ் வேர்ப். நான் இப்போ சொன்னேன் இல்லையா ஸ்டேட் ஆஃப் பீயிங், இட் எக்ஸ்பிரஸஸ் ஸ்டேட் ஆஃப் பீயிங், இருப்பு நிலை. ஒரு நவுனுடைய இல்லைனா ஒரு ப்ரொனவுனுடைய நிலையை குறிக்கிறது தான் என்னது ஸ்டேட்டிவ் வேர்ப், அதான் ஸ்டேட் ஆஃப் பீயிங் சொல்லுவாங்க. ஓகே, ஸோ ஸ்டேட் ஆஃப் பீயிங், இந்த ஸ்டேட்டிவ் வேர்ப்பில் என்னெல்லாம் வரும்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட் ஆஃப் பீயிங் ஃபஸ்ட்டு, நிலை. ஓகே, நெக்ஸ்ட்டு தாட்ஸு, நெக்ஸ்ட்டு எமோஷன்ஸ். இதெல்லாம் குறிக்கிற வேர்ட்ஸ் வரும்போது அதெல்லாம் வந்து வெர்பு தான், பட் என்ன வெர்புன்னு கேட்டால் என்னென்னு எழுதணும், ஸ்டேட்டிவ் வேர்ப். ஓகே, ஸ்டேட்டிவ் வேர்ப்பில் என்னெல்லாம் வரும், நம்மளுடைய நிலைமை, நம்ம எங்கே இருக்கோம் எந்த இடத்துல இருக்கோன்ற நம்ம சொல்கிறோடையோ அது. அப்புறம் தாட்ஸ், நம்மளுடைய திங்கிங்ஸ். நெக்ஸ்ட்டு எமோஷன்ஸ், நம்மளுடைய ஃபீலிங்ஸ். இதெல்லாம் வர்றது தான் என்னது ஸ்டேட்டிவ் வேர்ப். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், ஐ எம் அட் ஹோம், நான் எங்கே இருக்கேன், வீட்டில் இருக்கேன். ஐ ஆம், நான் எங்கே இருக்கேன்னு சொல்லும்போது ஐ ஆம் அட் ஹோம். இதுதான் இருப்பு நிலை, ஸ்டேட் ஆஃப் பீயிங். அப்போ இங்கே ஆம் தான் என்னது வேர்ப், இதுதான் ஸ்டேட்டிவ் வேர்ப். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள், ஷி பிலீவ்ஸ் இன் ட்ரீம்ஸ், ஷி பிலீவ்ஸ் இன் ட்ரீம்ஸ். அவளுக்கு
கனவுல நடக்கிறதுலலாம் நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, பிலீவ்ஸ். இது வந்து ஒரு ஆக்ஷன் கிடையாது, அதாவது ஃபிசிக்கலி டன் ஆக்ஷன் கிடையாது. இது வந்து என்னது, தாட். இட் இஸ் அன் தாட். ஸோ இட் இஸ் அ ஸ்டேட்டிவ் வெர்ப். நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஹீ ஃபீல்ஸ் டயர்டு. ஹீ ஃபீல்ஸ் டயர்ட்னா என்ன, அவன் ரொம்ப சோர்ந்து போயிருக்கான், சோர்ந்து போயிருக்கான்னு சொல்கிறோம் இல்லையா. அப்போது இதுவும் என்னது, ஃபிசிக்கலி டன் ஆக்ஷன் கிடையாது. ஸோ இட் இஸ் ஏ ஸ்டேட்டிவ் வெர்ப். ஸோ ஸ்டேட்டிவ் வெர்ப்னா என்ன, எக்ஸ்பிரஸஸ் ஸ்டேட் ஆஃப் பீயிங், தாட்ஸ் அண்ட் எமோஷன்ஸ். ஸோ தே ஆர் செட் டு பி ஸ்டேட்டிவ் வெர்ப். இந்த ஸ்டேட்டிவ் வெர்பை வந்து நான் இப்போ உங்களுக்கு பிரித்து காட்டுறேன் பாருங்கள் எப்படி எழுதணுன்னு. டு பி வெர்ப்ஸ்ன்னு கூட சொல்லலாம், இதை பி ஃபார்ம் வெர்ப்ஸ்ன்னு சொல்லலாம். இங்கே பாருங்கள், வெர்ப் டு பி. வெர்ப் டு பிக்கு நான் உங்களுக்கு பிரித்து எழுத போகிறேன் இப்போது, நல்லா கவனிங்க. சப்ஜெக்ட், ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், ஃப்யூச்சர் டென்ஸ். ஓகே, டென்ஸு, டென்ஸில் வந்து இது வந்து டீட்டெயிலாக பார்ப்போம் நம்ம. இப்போ நம்ம வெர்ப் பார்த்துட்ருக்கோம், டென்ஸ் இருக்குது. டென்ஸ்னால் டைம் ஆஃப் அன் ஆக்ஷன். டென்ஸ்னால் என்னது, டைம் ஆஃப் அன் ஆக்ஷன். ஒரு வேலை எந்த டைமில் நடக்குதோ அது குறிக்கிறது தான் என்னது, டென்ஸு. ப்ரெசன்ட் டென்ஸ்னால் நிகழ்காலம், இப்போ நடக்கிறது. பாஸ்ட் டென்ஸ்னால் இறந்த காலம், நடந்து முடிஞ்சது. ஃப்யூச்சர் டென்ஸ்னால் இனிமேல் நடக்கிறது, நடக்க போவது. ஓகே, அதுதான் டென்ஸு. டென்ஸுனா டைம் ஆஃப் அன் ஆக்ஷன். டென்ஸ்னால் எதுவும் இல்லை, ஒரு வேலை நம்ம செய்கிறோம் இல்லையா, அந்த வேலையை குறிக்கிற டைம். அந்த டைம் எப்போ, அந்த வேலை எப்போ நடந்தது அப்படின்னு சொல்கிறது தான் டென்ஸு. டென்ஸு த்ரீ டைப்ஸ் நான் சும்மா ஜென்ரலாக சொல்கிறேன் உங்களுக்கு. அதுக்கப்புறம் தனியாக டென்ஸ் ஒரு கிளாஸ் இருக்குது. ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், ஃப்யூச்சர் டென்ஸ். ப்ரெசன்ட் டென்ஸ்னால் நிகழ்காலம், இப்போது. பாஸ்ட் டென்ஸ்னால் இறந்த காலம், முடிஞ்சிடுச்சு. ஃப்யூச்சர் டென்ஸ்னால் வரப்போகுது, எதிர்காலம். ஓகே, இப்போ பாருங்கள், சப்ஜெக்ட் வந்து பாருங்கள், ஐ. ஐக்கு வந்து ப்ரெசன்ட் டென்ஸில் நீங்கள் என்ன யூஸ் பண்ணோன்னா, ஆம் யூஸ் பண்ணோம். பாஸ்ட் டென்ஸில் வாஸு, ஃப்யூச்சர் டென்ஸில் வில் பி. ஓகே, நெக்ஸ்ட்டு யூ. யூக்கு ப்ரெசன்ட் டென்ஸில் ஆர், பாஸ்ட் டென்ஸில் வேர், ஃப்யூச்சர் டென்ஸ் வில் பி த சேம், வில் பி. நெக்ஸ்ட்டு வி, ஆர், வேர், வில் பி. ஹீ, ஈஸ், வாஸ், வில் பி. ஷீ, ஈஸ், வாஸ், வில் பி. இட், ஈஸ், வாஸ், வில் பி. தே, ஆர், வேர், வில் பி. இந்த டென்ஸுக்கு ஏற்ற மாதிரி இந்த டு பி வேர்ப்ஸ் வந்து எப்படி மாறுதுன்னு இப்போ உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். சப்ஜெக்டில் ஐ இருந்தால் ப்ரெசன்ட் டென்ஸில் நம்ம என்ன போடணும், ஆம் போடணும். பாஸ்ட் டென்ஸில் வாஸு, ஃப்யூச்சர் டென்ஸில் வில் பி. ஃப்யூச்சர் டென்ஸ் எல்லாத்துக்குமே சேமாக தான் இருக்கும் உங்களுக்கு. யூக்கு வந்து ஆர் அண்ட் வேர், வி வந்து ஆர் வேர், ஹீ ஈஸ் வாஸ், ஷீ ஈஸ் வாஸ், இட் ஈஸ் வாஸ், தே ஆர் வேர். ஃப்யூச்சர் டென்ஸில் எல்லாத்துக்குமே நம்ம என்ன தான் போடுவோம், வில் பி தான் போடுவோம். அண்டர்ஸ்டாண்ட், இதுதான் டு பி வேர்ப்ஸ். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் எழுதலாம், இந்த வேர்ப்ஸ் வச்சு ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் எழுதலாம் பாருங்கள். ஜிராஃபி இஸ் த டாலஸ்ட் அனிமல். ஜிராஃபி இஸ் த டாலஸ்ட் அனிமல், என்ன உயரமான அனிமல் வந்து என்னது, ஜிராஃபி. அப்போ ஈஸ், இதுதான் ஸ்டேட் ஆஃப் பீயிங் வெர்ப். ஜிராஃபி நான் ப்ரெசன்ட் டென்ஸில் எழுதியிருக்கேன், அதனால் என்ன போட்டிருக்கோம், ஈஸ். எப்போ சொன்னாலும் ஜிராஃபி தான் டாலஸ்ட் இல்லையா, அதனால் ஈஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு, இட் வாஸ் ஏ ஜோக்குன்னு வச்சுக்கோங்க. இட் வாஸ் ஏ ஜோக், நேற்று கேட்டிருக்கலாம், இல்லை கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கேட்டிருக்கலாம். அது வந்து இறந்த காலத்தில் எழுதுவோம், அதாவது பாஸ்ட் டென்ஸ்ன்றதுனால வாஸ். தே வேர் பிளேயிங், வேர். ஓகே, இந்த மாதிரி எழுதுறது தான் என்னது, ஸ்டேட்டிவ் வெர்ப்ஸ். ஐ எம் ஏ டாக்டர், இருப்பு நிலை, நம்ம நிலையை சொல்கிறது, நம்ம யாருன்றதை சொல்கிறது.
ஓகே. நம்மளுடைய எமோஷன்ஸை சொல்கிறது, நம்மளுடைய தாட்ஸை சொல்கிறதுக்கு யூஸ் பண்ணுற ஸ்டேட்டிவ் வேர்ப்ஸ் இதெல்லாம் தான். இதுக்கு வந்து இன்னொரு பேரும் சொல்லலாம், லிங்கிங் வேர்ப்ஸ் சொல்லலாம், ஹெல்பிங் வேர்ப்ஸ் சொல்லலாம், இல்லைனா ஆக்சிலரி வேர்ப்ஸ்னு கூட சொல்லலாம். ஓகே, இப்போ இது வந்து ஸ்டேட்டிவ் வேர்ப்ஸை பற்றி நான் உங்களுக்கு டிஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். இதில் இன்றைக்கி நம்ம பார்த்தது டூ டைப்ஸ் ஆஃப் வேர்ப்ஸ், ஆக்ஷன் வேர்ப் அண்டு ஸ்டேட்டிவ் வேர்ப். இந்த ரெண்டுத்தில் எதனா டவுட் இருந்தால் கமெண்ட் செஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நெக்ஸ்ட் கிளாஸில் கிளியர் பண்ணுறேன். தேங்க்யூ கைஸ்.